என் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இது வந்து முழுமையான மரபு சார்ந்த வீடு நம்ம கட்டியிருக்கோம். அதை எப்படி கட்டணுங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த வீட்டுக்கு உண்டான பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் பழைய மரம், பழைய தூண். எதுவும் புதுசாக போய் நாங்கள் மரத்தை வெட்டியோ அறுத்தோ எடுத்துடும் இல்லை, எல்லாமே பழைய மரம், பழைய தூண். இல்லை கிளைண்ட்டு தான் வாங்கி கொடுத்தாங்க. இந்த மரம் சேகரிக்கிற பொறுப்புலாம் அவங்கள்ட்ட விட்டதுனால அவங்களே பார்த்து அலைஞ்சி வாங்கி கொடுத்தாங்க. அவங்களோட வேலை நேரங்களில் போக இது மரங்கள்லாம் வாங்கி கொடுத்தாங்க. பாக்கி கல்லுலாம் மட்டும் கொஞ்சம் பார்த்து நான் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் வியாபாரிகள்லாம் இருக்கும், அதனால் கொஞ்சம் வெந்தகல்லாம் பார்த்து வாங்கிட்டேன். சுண்ணாம்புலாம் வந்து நம்மளுக்கு பர்மனெண்ட்டாக கொடுக்குறவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட வாங்கிட்டோம். சுண்ணாம்பில் வந்து நிறைய தரங்கள் இருக்குது, 2000-10000 வரையிலே சுண்ணாம்பு இருக்குது. அதனால் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான உப்புலாம் போடாமல் உப்புலாம் சேர்ப்பாங்க சுண்ணாம்புக்கு. அந்த உப்புலாம் சேர்க்காத வீட்டுக்கான சுண்ணாம்பை நம்ம ஸ்பெஷலாக ஒரு நண்பர் நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குறாரு. அவர்கிட்டருந்து 10000 ரூபான்னு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இந்த பணியை தொடங்க ஆரம்பித்தோம். ஜனவரி மாதம் ஆரம்பித்தோம், அது டிசம்பர் மாதம் முடிக்கிற மாதிரி இருந்தது. மண்ணெலாம் இங்கேயே எடுத்துக்கிட்டோம், இந்த இடத்துலையே பின்னாடியே ஒரு இடத்துல தோண்டி எடுத்தோம். ஒரு 5 அடிக்கு கீழே நல்ல கலவை மண் இருந்தது, அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். சுண்ணாம்பு மட்டும் வாங்கிட்டோம். கடுக்கா வேலாம் அவங்களே பார்த்து எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. குடும்பமே சேர்ந்து கடுக்கா வேலாம், அந்த கடுக்கா கொட்டையெல்லாம் அவங்களே எல்லாம் ஃபேமிலியாக சேர்ந்து உடச்சி கொடுத்தாங்க. இந்த கட்டுமானம் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பாக இருந்தாங்க அவங்க கிளைண்ட்டு. அதனால் சரி, இப்போ அடுத்தது நம்ம வந்து வீடுகளை வந்து எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வீட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 56×32, அப்புறம் வரண்டா இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட வந்துருச்சு மொத்தம் வீடு. ஃபஸ்ட்டு ஒரு 30×30 எடுக்கலான்னு இருந்தோம், அதுக்கப்புறம் 56×30 விரிவுபடுத்திக்கிட்டோம் இந்த வீட்டை. ஏன்னா ஃபேமிலியே எல்லாம் இங்கே வரணுங்கிறதுனால பெரிய வீடாக ஒரே திரையாக போட்டுருவோம் அப்படிங்கிறதுனால ஐடியா பண்ணி போட்டோம். இது ஓப்பன் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா ஆழம் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற பேஸோட ஆழம் ஒரு 4 அடி அகலம் 4 அடி ஆழத்துக்கு ஓப்பன் ஃபவுண்டேஷன் பண்ணிட்டேன். மண்ணை ஓப்பன் ஃபவுண்டேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதில் வந்து நம்ம கருங்கல்ல வந்து திருவண்ணாமலையிலேருந்து கருங்கல் வந்தது, அந்த கருங்கல்ல கொண்டு பேஸ் மட்டத்தை போட்டோம். அதுக்கு மேலே வந்து செங்கல் பயன்படுத்த ஆரம்பித்தோம். வாலோட திக்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடி வால், எல்லா வாலுமே கம்பல்சரி 1.5 அடி வால் எடுத்துருக்கோம். அதுக்கு முழுமையாக வந்து சுண்ணாம்பு, கடுக்கா கொட்டை, வெள்ளம், மணல் இதெல்லாம் 15 நாள் ஊற வச்சு அரைச்சி அரைச்சிட்டா நம்ம செக்கோ கிரைண்டரோ கிடையாது, காலாலேயே தான் மிரிப்போம். 15 நாள் கழிச்சதுலேயும் ஒரு 4 பேர் சேர்ந்து காலாலேயே மிரிப்போம். அதை காலாலேயே மிரித்து அதை பதப்படுத்தி கட்ட ஆரம்பித்தோம். இதுக்கு வந்து இந்த ஜன்னலுக்கு மேலாம் பார்த்திங்கன்னா ஆர்ச்சிலாம் வந்து அப்போ பிரிட்டிஷ்காரன் பண்ண மாரி பாலங்கள் கட்டின மாரி முழுமையான செங்கல் கொண்டு தான் பண்ணியிருக்கோம். ஒரு 100 கிராம் கூட சிமெண்ட் பயன்படுத்தலை, 1 கிலோ கம்பி பயன்படுத்தலை, ஸ்டீலும் பயன்படுத்தலை. அந்த மாதிரி முழுமையான மரபு சார்ந்த கட்டுமானம் இது. உள்ளார பயன்படுத்தியிருக்க மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அட்டைக்கட்டெல்லாம் ஃபுல்லாகவே பிள்ளை மருது, கருமருது, அந்த மாதிரி மரங்கள் தான், எல்லாம் பழைய மரங்கள். மெட்ராஸ் டெரஸும்பாங்க, ஒட்டு ஒட்டுறது, கடுக்கா வெள்ளம் மணல்லாம் சேர்த்து அரைச்சி ஒன்றுக்கு ஒன்று போட்டு அரைச்சி அந்த செய்முறைகள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி நாங்கள் காலாலே, அதுவும் காலாலே தான் மிரித்தோம், காலாலே மிரித்து தான் ஒட்டணும். ஒட்டி அதுக்கு மேலே சுண்ணாம்பு ஜல்லி போட்டு ஓடு போட்டிருக்கோம். நம்ம கிரானைட்டோ டைல்ஸோ அது மாதிரி ஒட்டினோம்னா வழுக்கிடுவாங்க, அது வந்து காலுக்கு வந்து பாதகத்தை உருவாக்குது. இது வந்து மண், களிமண். களிமண் வந்து கர்நாடகா மண், இது கர்நாடகாவில் உள்ள மண்ணை வந்து அதை அவன் கொஞ்சம் பதப்படுத்தி சுட்டு எடுக்கிறான், அதனால் அது வந்து தட்டு விட சொல்கிறாங்க. அதை இதை வந்து நேராக பெங்களூரே போய் நான் வாங்கிட்டு வந்தேன். போய் காஸ்ட்டு வந்து ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை, போய் நேராக வாங்கிட்டு வந்தது இல்லை, நல்ல குவாலிட்டியாக வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அதனால் நேரடியாக பெங்களூரில் போய் வாங்கிட்டு வந்தது. மரங்கள்லாம் பழைய தூண்கள் தான், ஒரு வீட்டில் சிதம்பரத்தில் இடித்தது இது, 10 தூண், 10 தூணுமே ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்து அதை கொஞ்சம் பொக்க போறையெல்லாம் கொஞ்சம் மரத்தூளும் ஃபெவிகாலும் வச்சு அதை டச்சப் பண்ணி அதில் இது மாதிரி உருவாக்கணும். பார்க்கலாம் வாங்க, உள்ளார ஜன்னல்லாம் பார்ப்போம் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஏன்னா இரும்புலாம் பயன்படுத்தாமே தான் ஜன்னல்லாம் செஞ்சோம். கொஞ்சம் பழைய ஜன்னல் நிலைகள்லாம் வாங்கிக்கிட்டோம், கொஞ்சம் ஒரு 5-6 ஜன்னல் மட்டும் செஞ்சுக்கிட்டோம். உள்ளே ஃபுல்லாகவே தட்டுவோடு தான் போட்டிருக்கோம், வெளியிலையும் சுற்றி தட்டுவோடு தான் போட்டிருக்கு. இதோட ஆயுள் காலங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கிட முடியாது. நம்மெல்லாம் மறைஞ்சிக்கிட்டே இருப்போம், ஆனால் அந்த வீடு வந்து மறையாது, இருந்துக்கிட்டே இருக்கும். 200-300 வருடங்கள்னாலும் இந்த வீடு வந்து முழுமையாக இருக்கும்,
இதுக்கு வந்து ஒரு அழிவு கிடையாது. நல்லா பராமரிக்கணும், பராமரிச்சாங்கன்னா இருக்கும். என்ன பராமரிப்புனா என்னென்னா வெள்ளை அடிக்கிறது தான். எப்படி அப்போல்லாம் தீபாவளி பொங்கலுக்கு வெள்ளை அடிப்போமோ அதை போல் வந்து வெள்ளை அடிக்கணும். வருஷத்துக்கு ஒரு முட்டை அடிக்க வேணாம், ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு முட்டை வந்து வெள்ளை அடிக்கணும். மொட்டை மாடியிலேருந்து வர்ற நீர் வழிகளை வந்து ஃப்ரீயாக வச்சுருக்கணும். வச்சுருந்தாக்கா இந்த வீட்டுக்கு வந்து இத்தனை வருஷம்னு ஆயில் கிடையாது, கணக்கு கிடையாது. அது 200-300 வருடங்களுக்கு தாண்டியே உயிர் வாழக்கூடிய வீடு நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். இதோட செயல்முறைகள்லாம் வந்து நல்ல சின்ன சின்ன குறும்படமாக எடுத்து வச்சுருக்கோம். யார் கேட்டாலும் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கும். யார் வேணாலும் செஞ்சுக்கலாம், அந்த வீட்டை கட்டிக்கலாம், அவங்களே கட்டிக்கலாம். நல்ல முழுமையான ஐடியாக்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடை யார் வேணாலும் கட்டி ஆரோக்கியமாக வாழ முடியும். நிம்மதியாக வாழறதுக்கு உண்டான ஒரு மரபு சார்ந்த கட்டுமானம் வீடுகள்னா இந்த மாதிரி வீடுகள் கட்டி வாழறது தான். பழைய வீடுகளை இடிக்காமல் பாதுகாக்கிறதே பெரிய பணியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கட்டுமானம் அங்கே பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி தேவைப்பட்டது. இப்போ தண்ணி தேவைப்படும் போது என்ன பண்ணோம், ஒரு பம்பு அடிக்க சொல்லியிருந்தேன், அடித்தாங்க. அது அந்த பக்கம் அடிச்சிருந்தாங்க, தண்ணி நல்லா இருந்தது. ஒரு 15 அடி ஆழத்தில் அடிச்சிருந்தாங்க, நல்லா இருந்தது தண்ணி குடிக்கிறதுக்கு. அப்புறம் அதை அந்த பம்பு தண்ணி பார்த்தா அது கட்டுமானத்துக்கு. அப்போ அதனால் என்ன பண்ணோம், ஒரு கிணறு நோண்டுவோம். ஃபஸ்ட்டு ஒரு வீட்டுக்குன்னா ஒரு கிணறு இருக்கணும், அதனால் ஒரு கிணறு நோண்டுவோம் அப்படின்னு சொல்லி இந்த கிணறு எடுத்துருக்கோம். ஒரு 15 அடி ஆழாது, நல்லா கிணறு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு தண்ணி. இந்த கிணத்து தண்ணி எடுத்து தான் நாங்கள் வந்து பயன்படுத்தணும் இந்த கட்டுமானத்துக்கு. இது சுண்ணாம்பில் தான் கட்டியிருக்கோம், முழுமையான சுண்ணாம்பில் தான் அந்த கிணறு கட்டியிருக்கேன். இதுக்கு சிமெண்ட்லாம் எதுவும் பயன்படுத்தலை. தண்ணி பெரும்பாலும் நிறையா தண்ணி தேவைப்படும், தண்ணி தான் நிறையா முக்கியமான இந்த கட்டுமானத்துக்கு தேவையானது. சுண்ணாம்பு கட்டுமானம்னா நம்மளுக்கு வந்து க்யூரிங்லாம் தேவையில்லை அப்படின்னு பெரும்பாலும் சொல்லுவாங்க, அப்போல்லாம் கிடையாது. தண்ணி க்யூரிங் நிறையா பண்ணணும், அதனால் என்ன பண்ணணும், தண்ணி தேவைப்படும் போது ஒரு கிணறு எடுக்கணும் அப்படின்னு ஐடியா பண்ணணும். இந்த இடத்துல வந்து கட்டுறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க, ஒரு 1 லட்சம் ரூபா செலவழிச்சதுக்கு கட்டுறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. தண்ணி எப்படி இருக்குது, இது எப்படி கண்டுபிடிக்கிறது தண்ணி எடுக்கிறது அப்படின்னா, இந்த தேங்காய் வச்சு பார்ப்பாங்க. அந்த தேங்காய் வச்சு பார்க்குற முறைகள் வந்து நிறைய இடங்களில் வந்து ஏமாத்து வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நம்ம உடலுக்கு உடல் சார்ந்த ஒரு டெக்னாலஜி அது. அது ஒரு இறை நம்பிக்கையோடு இருந்துச்சிங்களா. அப்புறம் நான் என்ன பண்ணேன், இந்த தேங்காயை வச்சு பார்க்கணும் அப்படின்ட்டு தேங்காயில் வந்து நல்லா குங்குமம்லாம் தடவி மஞ்சள்லாம் தடவி அப்படி எடுத்துகிட்டு வந்து கையில் வச்சு அன்றைக்கி நல்லா கரெக்டாக பார்த்திங்கன்னா, அன்றைக்கி நான் பார்க்குற நாள் பார்த்திங்கன்னா அமாவாசை. அது ஒரு விஷயம், அமாவாசை நல்ல நாள் கெட்ட நாள்னு எனக்கு தெரியாது, ஆனால் அன்றைக்கி நான் பார்க்குற அன்றைக்கி பார்த்திங்கன்னா அமாவாசை. தேங்காயை கையில் வச்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன், சும்மா விளையாட்டாக எடுத்துகிட்டு வந்தேன் நான். எடுத்துகிட்டு வரும்போது அந்த தேங்காய் என்ன பண்ணுச்சு, மின்னடி தள்ளுனுச்சு. மின்னடி தள்ளணும்னோ நான் நினச்சேன், சரி சும்மா தள்ளுது போலருக்குன்னா, அப்புறம் திருப்பியும் இந்த இடத்துல மட்டும்தான் தள்ளுது, மின்னடி மின்னி கவுக்குது தேங்காவை. அப்புறம் என்ன நினச்சேன், ஆட்டி பார்த்தா ஆடுனுச்சு தேங்காய். அப்போ என்ன நினச்சேன், சரி தேங்காய் ஆடுதுன்னா அரை தேங்காய் தண்ணி இருந்ததுனாக்கா, தண்ணி இருந்தால் அது என்ன பண்ணணும், கொஞ்சம் நடக்கும் போது தேங்காய் வந்து இப்படியே ஆட ஆரம்பிச்சதுன்னா தண்ணி கவுக்கு கொண்டு போய் முன்னாடி அதுவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு இன்னொரு தேங்காய் எடு அப்படின்னு பார்த்தா, அது வந்து நல்லா ஒரு அரைக்காயாக இருந்தது. அரைக்காயில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே தண்ணி வந்து நிறைஞ்சிருக்கும். இப்போ அரைக்காயை எடுத்து அதுக்கு மஞ்சள்லாம் தடவி அதுக்கு ஒரு 2 பொட்டை வச்சு ஒரு சாமியை வர வச்சுட்டு சரி இப்படி நடப்போம் அப்படின்னு நடந்தோம்னா, இந்த இடத்துல தான் திருப்பியும் கொண்டாந்து இது சாக்கிது அந்த தேங்காவை. அப்புறம் என்ன சுற்றி என் நண்பர்லாம் நின்றுட்டாங்க, என்ன இல்லையோ சாமி ஆகிட்ட பிள்ளைக்கு தேங்காய்லாம் உனக்கு சாயுது அப்படின்னா, அவங்கள்ட்ட கையில் கொடுத்து போகிறோம் சாயமடுத்துது தேங்காய். என்கிட்ட மட்டும் அது என்ன பண்ணுது, இந்த இடத்துல உள்ள கையில் வச்சு இப்படி எடுத்துகிட்டு போகிறேன், திருப்பி திருப்பி இந்த இடத்துல கொண்டாந்து சாய்ச்சிது. அப்புறம் சரி கட்டுவோம் சாக்கிது, இந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டே கட்டுவோம் அப்படின்ட்டு கட்டினேன். கட்டிட்டு தண்ணி வரலன்னா நம்ம தொலைஞ்சண்டா அப்படின்னு நினச்சேன், ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்துருச்சு, நல்லா ஊற்றே பிடுங்கிடுச்சு, நல்ல தண்ணி ஊற்றே இருந்தது இந்த இடத்துல. அப்போ தான் தெரிஞ்சுது, சரி ஏதோ ஒரு இயற்கையோட நம்மளுக்கு ஒரு பிணைப்பு இருக்குது அப்படின்னு. நம்ம இயற்கையை நேசிக்கிற நம்ம தானே, அப்புறம் இது கூட இல்லைன்னா அப்புறம் தேங்காய் கூட சாயலைன்னா வேறு என்ன இருக்குது. அதான் அது முதல் முறையாக அந்த கிணத்தை வந்து 1 லட்சம் ரூபா செலவு பண்ணி அந்த கிணத்தை உருவாக்கணும். சுண்ணாம்பில் தான் கட்டியிருக்கோம் அந்த கிணறு, சிமெண்ட்லாம் பயன்படுத்தல, சுண்ணாம்பில் தான் கட்டணும். ரொம்ப அழுக்காக இருந்ததுனால ஒரு மீந்து கடந்த பெயிண்ட் எடுத்து கொஞ்சம் அடிச்சு விட்ருக்கோம். வாங்க அடுத்தது பார்ப்போம். இந்த நிலையெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய நிலை தான் அது, ஒரு வீட்டிலேருந்து இடித்து எடுத்து இதை வாங்கினது தான் அது. அப்படியே இருக்கிறத தேய்ச்சிட்டு வார்னிஷ் அடித்து விட்ருக்கோம். வாங்க உள்ளார போகலாம். இந்த ஜன்னல்லாம் பார்த்திங்கன்னா பழைய ஜன்னல் தான் இதெல்லாம். இதில் வந்து இந்த இரும்புலாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் கயட்டிட்டு கொய்யாக்கட்டை இது
ஸ்டாப்பர் எல்லாமே மரத்துலேயே கொஞ்சம் செஞ்சு போட்டுவிட்டோம் அந்த பழங்கால டைப்லேயே. அப்புறம் மேலே சீலிங் தான் நம்ம சொன்ன மாதிரி இந்த மெட்ராஸ் டெரஸ் போட்டுருது. இதெல்லாம் அட்டகாட்டெல்லாம் பிள்ளை மருது கரு மருது யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்ச்சிக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக அந்த இந்த டைப்பு ஆர்ச்சி செங்கல் ஆர்ச்சி தான் அது இல்லாமல் எல்லாம் செங்கல்லே தான் உருவாக்கணும். பிரிட்டிஷ்காரன் டைம் காலத்தில் எப்படி உருவாச்சோ அதே மாதிரி செங்கலால் தான் உருவாக்கணும். சிமெண்ட்லாம் பயன்படுத்தலை எங்கேயுமே. இந்த ஊட்டுள்ள முழுமையாக எங்கேயுமே சிமெண்ட்டே பயன்படுத்தலைங்கிறது தான் ஒரு நல்ல விஷயம். இந்த வீட்டில் பீம் மட்டும் நம்மளுக்கு வந்து மரத்தில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால ப்ரைஸ் வந்து விசாரித்தோம். ஒரு பீமோட விலையே 1.5 லட்சம் 2 லட்சம் நாங்கள் காரக்குடியில். அதனால் என்ன பண்ணோம், இரும்பில் வாங்கி போட்டுட்டோம். இந்த சேனலோட சைஸ் பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு உயரம், கனம் வந்து 6 இன்ச்சு. அந்த மாதிரி இரும்பு பீமு மேலே போட்டிருக்கிறதுலாம் மரம், முழுமையான மரத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம். வாழ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழை எல்லாமே 1.5 அடி திக்னஸ்ஸு. வாங்க பார்க்கலாம் இந்த வாழை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1.5 அடி திக்னஸ் வாழ் இது. இது 1.5 அடி இந்த வாழோட திக்னஸ்ஸு. ஃபுல்லாக சுண்ணாம்பு தான். பிளாஸ்டிக்கும் சுண்ணாம்புல தான் பண்ணியிருக்கோம். சிமெண்ட்லாம் எங்கேயுமே பயன்படுத்தலை. முழுமையான சுண்ணாம்புல கட்டின வீடு அது. இது வந்து 1.5 அடி 20 இன்ச்சு பிளாஸ்டிங்கோட. பிளாஸ்டிங்கோட கனம்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்துக்கு 1.5 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சு வரலையும் பிளாஸ்டிங் பண்ணியிருக்கோம். 18 இன்ச்சு ப்ளஸ்ஸு பக்கத்துக்கு 1.5 இன்ச்சு 21 இன்ச்சு 22 இன்ச்சு கிட்டத்தட்ட வரும் இந்த செவத்தோட வாழோட சைஸு. இந்த பிளாஸ்டிங் தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாஞ்சு மாரி இந்த வீட்டை வந்து ஜில்னஸாக வச்சுருக்கிறதுக்கு இது வந்து மிகவும் உதவுது. உள்ளாரெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளாரெல்லாம் எல்லாமே முழுகல் செங்கல் தான் பயன்படுத்தியிருக்கோம். சுண்ணாம்பு தான் பயன்படுத்தியிருக்கோம். கிச்சன் மட்டும் அவங்களுக்கு வந்து இந்த இது எல்லாமே சுண்ணாம்பில் தான் கட்டணும். கிச்சன் வந்து இந்த மேடை இதெல்லாம் வந்து இப்போ இந்த நவீன முறைப்படி அவங்களுக்கு வந்து இந்த ஆயில் பிசு பிசுப்பு இல்லைன்னா வாழ்வியலோட உணவுலாம் வந்து மாறிடுச்சுல உங்களுக்கு, அதனால் வந்து இந்த ஆயில் இல்லாமல் இப்போ சமைக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. அதனால் சரினா அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாரி இந்த கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுற மாரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் இது வந்து முற்றிலும் இந்த கிச்சன் வந்து இது தவறான முறை. அது இந்த வீட்டுக்கு ஏற்ற கிச்சன் இல்லை. இது நவீன கால கிச்சன், நவீன காலத்துக்கு தகுந்த மாரி இந்த கிச்சன் பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்கு விருப்பம் இல்லாமல் பண்ணது இது. ஆனால் நம்ம கிச்சன்னாலே நம்ம வந்து அந்த காலத்தில் எப்படி பண்ணாங்களோ அப்படி தான் பண்ணி கொடுக்கணும். உணவு பழக்க வழக்கங்கள்லாம் மாறினதுனால கிச்சனோட மாடலும் மாறி இருக்கு இந்த வீட்டில். இந்த ஜன்னல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸு, இது வந்து இதில் சமைக்கலாம் அப்படிங்கிறது. இது வந்து சின்ன சைஸு ஜன்னல், இதில் சிங்க் இருக்குது அதனால் வாட்டர் பிரச்சனை இருக்குதுனால நல்லா சின்ன சைஸ் ஜன்னல் கொடுத்துருக்கோம். எல்லாமே ஆர்ச்சி தான், எங்கேயும் வந்து லிண்டலோ இதோ கிடையாது, எல்லாமே ஆர்ச்சிலேயே தான். அப்போ எப்போ பிரிட்டிஷ்காரன் வந்து எப்படி பாலங்கள்லாம் அமைச்சாங்களோ அதே டைப்பில் தான் ஆர்ச்சி அமைச்சிருக்கோம். ஆர்ச்சி அமைச்சு அது மேலே மொத்த லோடு நிற்கிது. எந்த ஒரு சின்ன கிராக் கூட இதுவரையிலையும் வரல, இனியும் வராது. ஃப்யூச்சரில் வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறத மெயினில் வச்சு தான் அந்த வீட்டையும் நம்ம முழுமையான கட்டுமானம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறோம். இந்த ஊஞ்சல் பார்த்திங்கன்னா பழைய ஊஞ்சல் தான், வாங்கி அதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணாங்க, ஆல்ட்ரு பண்ணி ஏற்றிருக்காங்க. அந்த பீமில் தாங்கக்கூடிய சக்தி இருக்குது இந்த பீமுக்கு. எதுவும் புதுசாக ஒரு ஊஞ்சல் செய்யணுங்கிறதுக்காக புது மரத்தங்கள்லாம் எதையும் வாங்கலை. ஒரு வீடு கட்டும் போது அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோடு தான் நான் வீடு கட்டவே ஆரம்பிப்பேன். கிளைண்ட்டு சொன்னாலும் சரி யார் வந்து சொன்னாலும் ஒரு பிரச்சனையை வரக்கூடிய விஷயமா இருக்குன்னா அதை நான் செய்யவே மாட்டேன். அந்த வீடே கட்டாமல் கூட நான் பின் வாங்கி போவேன். அந்த மாதிரிலாம் பின் வாங்கி வந்திருக்கேன். கிளைண்ட்டு பிரச்சனை வரும் அந்த வீட்டில் அப்படின்னா இல்லை அதை செய்யினாங்கன்னா நான் செய்ய மாட்டேன். அந்த வீட்டையே கூட கட்டாமல் கூட வந்துடும்னு வச்சு அந்த பிரச்சனை வரக்கூடிய விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதை போல் தான் இந்த வீடை உருவாக்கியிருக்கோம். நம்ம எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சு தான் இந்த ஒரு ஒரு இஞ்சி பை இஞ்சாக பார்த்து பார்த்து பண்ணோம் நாங்கள். நாளைக்கு வந்து ஒரு 10 வருஷம் கழித்து ஒரு சின்ன ஒரு லீக்கோ ஒரு கட்டுமானத்தில் ஒரு கிராக்கோ இதெல்லாம் வரக்கூடாதுங்கிறத முழுமையாக மெயினில் வச்சுக்கிட்டேன். அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து இன்றைக்கி கட்டுறதோட பிரச்சனைகளை சரி பண்ணுறது தான் பெரிய வேலையே, அதுதான் கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை. அதனால் அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கணுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு இந்த வீடு கட்டணும். அதுக்கு ஒரு சாம்பிள் தான் வந்து இந்த சீலிங்கில் நாங்கள் வச்சுருக்கோம் இந்த இடம். இது என்ன சொல்லுவாங்க,
மெட்ராஸ் டெரஸ்னா எப்படி இருக்கணும்னு பார்க்கறதுக்காக வச்சுருப்பாங்கன்னு அப்படி கிடையாது. ஒரு பாட சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க, அதுக்காக தான் இதை வச்சுருக்கேன். இந்த சீலிங்கில் ஏதேனும் பிரச்சனை வந்ததுன்னா இந்த இடத்துல காமிச்சிடும். இதை வச்சு நான் வந்து வேறு ஏதாவது ரூஃபில் வந்து ரூஃப் டைல் ஏதாவது வீக் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து பராமரிக்கிறதுக்காக இந்த ரூஃபை வந்து நான் வந்து பிளாஸ்டிக் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஏதேனும் இந்த ரூஃபில் இந்த ரூஃபோட சூழலை வந்து இந்த 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 ஒரு இடம் வந்து காமிச்சு கொடுத்துரும் எனக்கு, அதுக்காக இந்த இடத்த வச்சுருவேன் நான். கிளைண்ட்டு ஒத்துழைப்பு வந்து ரொம்ப முக்கியமானது வீடு கட்டுறதுக்கு. இவங்களை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டு ஒரு வருஷமாக இவங்களோட பேச்சுவார்த்தையில் தான் இருந்தேன். வீடு கட்டுறது எப்படி அப்படிங்கிறது நிறைய ஐடியாக்கள்லாம் சொன்னாங்க, ஆனால் கட்டுப்பான ஆரம்பித்ததுக்கப்புறம் எந்த ஐடியாக்களும் சொல்லலை. லியோ செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாரி அந்த ஒரு வருட பேச்சு வார்த்தை காலங்கள்லேயே வந்து அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, லியோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. கிளைண்ட் நல்லா கடைசி வரலையும் ஒத்துழைச்சாங்க எங்களுக்கு. இந்த வீடை கட்டுமானம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ஒரு வரைபடம் போட்டு அந்த வரைபடத்துக்கு வந்து இப்படி தான் கட்டுமானம் வரணும், இப்படி தான் அந்த வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரில் இருக்கிற வரைபடத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு உயிரை கொடுத்தோம். உயிரை கொடுத்துட்டு கற்பனையில் அப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் சிறிது காலம் வாழ்ந்தோம். இந்த வீடு வந்து இப்படி இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நாங்கள் கற்பனையில் வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீடு கட்ட ஆரம்பித்தோம். அது எங்களோட இது கனா இல்லமாக மாறி இருக்கு. நன்றி.